Hello students, so far we have completed revising the first four units. Today we will start revising the fifth unit. So fifth unit la pathina innikku nammoda topic vandu sorting techniques. So some of the sorting techniques da nama vandu discuss panna porom. What is mean by sorting? Sorting appadina enna? As we all know, sorting appindrathu it is a technique for arranging the given data in some sequence or a particular order la data va arrange pandrathu da nama vandu sorting appdin solrom and the order vandu ascending order ah irukalam illa descending order ah irukalam for numerical data numbers vandu kuduthaanga na adu vandu ascending order liyo descending order liyo sort panna mudiyum adhe maadhiri or character set of data kuduthaanga appdina adu vandu nama alphabetical ah arrange pannalam for example sorting names ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸை சார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம ஆல்ஃபபெட்டிக்கலாக சார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சார்ட்டிங்கோட ஃபண்டமெண்டல் மெத்தட். இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு செவன் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைப் இஸ் பபுள் சார்ட். ஸோ பபுள் சார்ட் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ட்டிங் மெத்தடும் ஒவ்வொரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது. ஸோ பேஸ்ட் ஆன் தி டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஒவ்வொரு அல்காரிதமும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைமை ஆக்குபை பண்ணுது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் எது எஃபிஷியண்ட்டான அல்காரிதமோ நம்மளோட சார்ட்டிங்க்கு எது தேவைப்படுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து மேஜராக ரெண்டு குரூப் இருக்குது. சார்ட்டிங்கை மேஜராக ரெண்டு குரூப்பாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து இன்டர்னல் சார்ட்டிங், இன்னொன்று எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னா என்ன? அரேஞ்சிங் தி நம்பர்ஸ் இன் ஆர்டர் இஃப் ஆல் டேட்டா ஆர் இன் ப்ரைமரி மெமரி. நம்மளோட ப்ரைமரி மெமரியிலேயே நம்ம சார்ட் பண்ண போகிற எல்லா டேட்டாவும் இருந்ததுன்னா அதை நம்ம இன்டர்னல் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டர்னல் சார்ட்டிங்னா என்ன? External sorting means arranging the numbers in order if data are in secondary memory also. So apart from primary memory, secondary memory la irukra data avayum nammalala sort panna mudichiduna adukku peru external sorting appdin artham. So ipo namma vandu detailed ah bubble sort pathi discuss pannalam. So bubble sort appindrathu it is one of the sorting algorithm. Indha algorithm vandu comparison based algorithm. என்ன பண்ண போகிறோம்னா பேர் ஆஃப் நம்பர்ஸை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் ஈச் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் எலமெண்ட் இஸ் கம்பேர்ட் அண்ட் தி எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்வாப்டு இஃப் தே ஆர் நாட் இன் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது இஃப் தே ஆர் ஆல்ரெடி இன் அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா அப்படியே விட்டுருணும். இல்லையா நாட் இன் ஆர்டராக இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் எடுத்து மாற்றிக்கணும், ஸ்வாப்பிங். அதுக்கு பேர் தான் ஸ்வாப்பிங். ஓகே, ஸோ இதை தான் வந்து அடுத்த ரெண்டு நம்பரோட பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அண்ட் ஆன் நெக்ஸ்ட் டூ நம்பர்ஸ் லைக் தட் இட் வில் கண்டினியூ. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரல் பிரின்சிபிள் ஆஃப் பபுள் சார்ட் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம் வந்து இட் இஸ் நாட் சூட்டட் ஃபார் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ். பெரிய அளவுள்ள டேட்டாஸ்க்கு வந்து இது வந்து சூட் ஆகாது, பிகாஸ் நம்ம வந்து மல்டிபிள் லூப்ஸ் டபுள் லூப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து இதோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். என் இஸ் அ கிவன் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஃபைவ் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் ஸ்கொயர் தட் இஸ் 25 டைம்ஸ் வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இந்த அல்காரிதம் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாஸ். ஓகே, ஸோ இப்போ இதோடைய அல்காரிதம் என்னன்றத பார்க்கலாம். லெட் ஏ பி அண்ட் அரே ஆஃப் என் நம்பர்ஸ். ஏ அப்படின்றது நம்ம ஒரு அரேவாக எடுத்துக்கிறோம், அதில் என் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த என் நம்பர்ஸை எப்படி நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பாஸ், பாஸ் ஒன், ஃபர்ஸ்ட் பாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேக் ஏ ஆஃப் ஜீரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஏ ஆஃப் ஒன் தட் இஸ் செகண்ட் எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணுங்கள். ஏ ஆஃப் ஜீரோவையும் ஏ ஆஃப் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். இந்த ரெண்டு எலமெண்ட்டும் ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் தான் இருந்தது, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் தான் இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுருணும், இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இஃப் தே ஆர் நாட் இன் ஆர்டர் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது ஏ ஆஃப் ஜீரோவில் பெரிய நம்பரும் ஏ ஆஃப் ஒன்ல சின்ன நம்பரும் இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், இடத்த மாற்றுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன செய்யணும் செகண்ட் ஸ்டெப்பில்? கம்பேர் தி எலமெண்ட்ஸ் ஏ ஆஃப் ஒன் அண்ட் ஏ ஆஃப் டூ. ஏ ஆஃப் ஒன்ல இருக்கிற எலமெண்ட்டையும் ஏ ஆஃப் டூவில் இருக்கிற எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போயும் வந்து ஆர்டரில் இல்லைன்னா ஸ்வாப் பண்ணுங்கள், அதர்வைஸ் லீவ் இட். ஓகே, ஸோ இப்போ இதையே தான் நம்ம வந்து அடுத்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ எது வரைக்கும் இதை வந்து ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னா அன்டில் த லாஸ்ட் டூ எலமெண்ட்ஸ் ஆர் கம்பேர்டு, அதாவது கடைசி ரெண்டு எலமெண்ட் என் மைனஸ் டூத் எலமெண்ட் அண்ட் என் மைனஸ் ஒன்த் எலமெண்ட்.
இந்த கடைசி ரெண்டு எலமெண்ட் கம்பேர் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ண போகிறோம். அட் த எண்ட் கடைசி ரெண்டு எலமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, இருக்கிறதுலே பிக்கஸ்ட் எலமெண்ட் எதுவோ அது வந்து என் மைனஸ் ஒன்த் பொசிஷனுக்கு போயிடும். தட் இஸ் அரேயோட லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ இனிமேல் வந்து அந்த லாஸ்ட் பொசிஷனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கு தேவையான லாஸ்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. இது வந்து பாஸ் ஒன். இப்போது இதே ப்ரொசீஜரை மறுபடியும் வந்து பாஸ் டூவில் ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் பை ஸ்டார்ட் கம்பேரிங் தி ஃபர்ஸ்ட் டூ எலமெண்ட்ஸ். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஏ ஆஃப் ஜீரோவையும் ஏ ஆஃப் ஒன்னையும் கம்பேர் பண்ணுறோம். இஃப் நாட் இன் ஆர்டர்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் டூ எலமெண்ட்ஸ் ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் கம்பேர் பண்ணுங்கள். இஃப் நாட் இன் ஆர்டர்னால் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ எது வரைக்கும் அன்டில் தி லாஸ்ட் பிஃபோர் டூ எலமெண்ட்ஸ், ஆல்ரெடி நமக்கு கடைசி எலமெண்ட் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு எலமெண்ட் கம்பேர் ஆகிற வரைக்கும் இந்த பாஸ் டூவை ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ கடைசி ரெண்டு எலமெண்ட் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த செகண்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட் எதுவோ அது வந்து என் மைனஸ் டூத் பொசிஷனுக்கு போயிடும். ஆல்ரெடி என் மைனஸ் ஒன்த் பொசிஷனில் பிக்கஸ்ட் எலமெண்ட் போயிடுச்சு, இப்போ என் மைனஸ் செகண்ட் பொசிஷனில் செகண்ட் பிக்கஸ்ட் எலமெண்ட் போயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம அடுத்த பாஸ் த்ரீலேயும் வந்து சேம் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை ரிப்பீட் பண்ணணும். அப்போது கடைசி பாஸ், தட் இஸ் பாஸ் என் மைனஸ் ஒன், கடைசியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டூ எலமெண்ட்ஸ் வில் பி கம்பேர்டு, ஏ ஆஃப் ஜீரோ அண்ட் ஏ ஆஃப் ஒன் மட்டும் கம்பேர் ஆகும். பிகாஸ் மற்றது, அதாவது ஏ ஆஃப் டூ வரைக்கும் வந்து ஆல்ரெடி இந்த என் மைனஸ் ஒன்த் ஸ்கேனில் சார்ட்டடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி அது வந்து ஆர்டரில் இல்லைன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அட் தி எண்ட் ஆஃப் என் மைனஸ் ஒன்த் பாஸ் நமக்கு எல்லா எலமெண்ட்ஸும் வந்து சார்ட்டட் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் டிஸ்கஸ் இட் இன் டீட்டெயில் யூஸிங் அன் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து நான் மினிமம் எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஃபைவ் எலமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ் என்ன, அரே வந்து ஆல்வேஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஏ ஆஃப் ஜீரோ, ஏ ஆஃப் ஒன், ஏ ஆஃப் டூ, ஏ ஆஃப் த்ரீ அண்ட் ஏ ஆஃப் ஃபோர். ஸோ இதில் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பர்ஸு 38, 65, 12, 27 அண்ட் 8. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாஸ், ஃபஸ்ட் பாஸில் என்ன பண்ணுறோம், 38 அண்ட் 65 இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு டூ நம்பர்ஸ், இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். 38 லெஸ்ஸராக இருக்கிறதுனால இன்டர்சேஞ்ச் தேவைப்படலை. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம், 65 12 கம்பேர் பண்ணுறோம். பட் 65 வந்து கிரேட்டர் தென் 12 இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 12 and 65 இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ரெண்டு நம்பர் 65 கம்பேர் பண்ணுங்கள். அகெயின் 65 கிரேட்டராக இருக்கிறதுனால 65 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 65 இஸ் கம்பேர்ட் வித் 8. 65 கம்பேர் பண்ணும்போது 65 கிரேட்டராக இருக்கிறதுனால 65 வந்து லாஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் பாஸ் ஒன். பாஸ் ஒன்னில் பிக்கஸ்ட் நம்பர் 65 வந்து கடைசி பொசிஷனுக்கு போயிடுச்சு, அதாவது என் மைனஸ் ஒன்த் பொசிஷனுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போது பாஸ் டூ, இப்போ மறுபடியும் இதே கம்பேரிசன்ஸை ஏ ஆஃப் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஆஃப் ஜீரோ அண்ட் ஏ ஆஃப் ஒன், தட் இஸ் 38 and 12 கம்பேர் பண்ணுறோம். 38 பிக்கராக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது 38 and 27 ஆர் கம்பேர்டு. ஸோ 38 இஸ் பிக்கர், இன்டர்சேஞ்ச் வித் 27. இப்போ அடுத்தது 38 and 8 ஆர் கம்பேர்டு, அகெயின் 38 இஸ் பிக்கர், ஸோ இன்டர்சேஞ்ச் இட் வித் 8. ஸோ இப்போ 38 வந்து அதோடைய பொசிஷனுக்கு, செகண்ட் பிக்கஸ்ட் பொசிஷனுக்கு வந்தாச்சு. இது வந்து எண்ட் ஆஃப் பாஸ் டூ. இப்போது பாஸ் த்ரீக்கு வந்துட்டோம். ஸோ பாஸ் த்ரீயில் பார்த்திங்கன்னா அகெயின் ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் 12 and 27 ஆர் கம்பேர்டு. ஸோ இதில் வந்து 12 லெஸ்ஸர்ன்றதுனால இன்டர்சேஞ்ச் தேவைப்படலை. அடுத்து 27 and 8 ஆர் கம்பேர்டு, இதில் 27 கிரேட்டராக இருக்கிறதுனால இன்டர்சேஞ்ச் இட் வித் 8, 8 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 27 அதோட பொசிஷனுக்கு வந்தாச்சு. இப்போ பாஸ் ஃபோர், ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் பாஸ். இப்போ நம்ம வந்து அஞ்சு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம், அதனால் நமக்கு நாலு பாஸும் தேவைப்படுது. ஸோ ஃபோர்த் பாஸில் என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ 12 and 8, ஸோ 12 கிரேட்டராக இருக்கிறதுனால 18 12 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த லாஸ்ட் பாஸ் நமக்கு எல்லா நம்பர்ஸும் சார்ட்டட் ஆர்டரில் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் டெக்னிக் பட் நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா. ஓகே, ஸோ இன்றைக்கி டாப்பிக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பபிள் சார்ட்டை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஸோ லேர்ன் கேர்ஃபுல்லி. ரொம்ப சிம்பிளான அல்காரிதம் தான் இது. ஓகே, ஸோ இதை வந்து அடுத்த நம்ம அசைன்மெண்ட்லேயோ இல்லை டெஸ்ட்லேயோ இந்த க்வெஸ்சனை நம்ம அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.